ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா தியா வந்து எனக்கு பேன் கேக் வேணும்னு கேட்டாலும் அதனால் வந்து அரி வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த பேன் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஆனால் பசங்களுக்கு ஏன் வந்து இது பிடிக்குதுன்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து பிடிக்காது, ஹரி கூட வந்து சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, பட் நான் வந்து சாப்பிட்டதில்லை. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ஐட்டம் எதுவுமே பிடிக்காது, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். தியா நிலா ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அவங்க அப்பா வந்து எப்பயாச்சும் கேட்டாங்கன்னா வந்து போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த கிரிடல்லே வந்து போட்டாங்க, ஏன்னா வந்து அப்படியே நிறைய ஊற்றிலாம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு. தோசை தவாவில் ஊற்றினோன்னா ஒன்று அல்ல ரெண்டு தான் ஊற்ற முடியும், அதனால் இந்த கிரிடில் தான் இப்போ மேக்ஸிமம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. குக்கிங்க்கு, தோசை ஊற்றுறதுக்கு, ஆம்லேட் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளக் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம நின்றுக்கிட்டே சமைக்கணும்னு கூட இல்லை, உக்காஞ்சி கூட நம்ம சமைக்கலாம், ஈஸியாக சமைக்கலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பேன் கேக் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும், ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வந்து தீஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து இந்த பேன் கேக் மிக்ஸில் வந்து ஒரு முட்டையும் சேர்த்துப்போம் எப்போவுமே, அது வந்து ப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் அப்படியே கூட பண்ணுவாங்க, அப்படியே பண்ணாலும் நல்லாயிருக்கும், எக்கு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எக்கு தான் வந்து போட்டிருக்காங்க, போட்டு அப்படியே அழகாக வந்து குத்துட்டாங்கன்னா வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை கொஞ்சம் இருக்குங்க, அது இல்லையா, நம்ம எதாவது ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி டைம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணோம். பசங்களை வந்து சாப்பிட வச்சுட்டு நானும் வந்து காஃபி குடிச்சிட்டு லஞ்செல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் வந்து கிளீனிங் ஒர்க்கும் இன்றைக்கி இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணாமையே இருக்கும், அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம், எப்படி போகும் அப்படின்னு தெரியல. இந்த சிரப் ஊற்றி சாப்பிட்டதாங்க நல்லாயிருக்கும், பேன் கேக் அப்படியே சாப்பிட்றத விட இந்த சிரப் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குமா, அதை வச்சு தான் வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க. தியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது இந்த சிரப்பு. நிலாவும் பார்த்திங்கன்னா அந்த சிரப் மட்டும் கொடுத்தாவே வந்து சாப்பிட்டுட்ருப்பா, அந்த பேன் கேக்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு கூட இல்லை. அதனால் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன். வீக் டேஸில் வந்து வீக்கெண்ட் எப்படா வரும்னு தோணுது, இந்த வீக்கெண்ட் வந்தாலே வேலை தாங்க இருக்குது, எப்படா இந்த வீக்கெண்ட் முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் நம்ம பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸு. இதை வந்து நாங்கள் ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுருந்தோம், இதாவது ஸ்டோர் ரூம். இதெல்லாம் இப்போ தான் எடுக்கிறோங்க, 1 வருஷம் கழிச்சு. இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அப்புறம் வந்து உள்ளே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ரெண்டு ஸ்டோர் ரூம்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிறைய லிட் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அப்படியே இருக்கு, இதை வந்து இந்த எலக்ட்ரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனார் பையனுக்கு வந்து வாங்கினாங்க, இவங்க ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுக்கு தெரியாது இது பேட்டரி, அதனால் லைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு. ரெண்டு வாங்கிட்டோம், அதில் வந்து ஒன்று வித்தாச்சு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி, இன்னொன்று இருக்குது தியாக்கு வந்து கொடுக்கணும் அது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. வந்து வருங்க, வீடு ஃபுல்லாக ஒரு சிலது இந்த வீட்டில் யூஸ் ஆகாது, ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே இருக்கு. ஓ அதுதான், அது இது பீச் டாய், பீச் டாய் எத்தனை வருஷமா இருக்கு. ஆ இங்கே வை, பீச் போகும்போது யூஸ் பண்ண முடியாது, காரில் போட்டு வச்சுக்கோ. ஏ இது பழைய வீட்டில் இருந்துச்சு தானே, இது டாலர் ட்ரீயில் வாங்கணும். பழைய வீட்டில் வந்து பெட்டு மேலே வந்து போட்டு புஷ்பின் போட்டு வச்சுருப்பேன் நான், அப்படியே இருக்கு. இது எங்கே மாட்டுறது ஹரி, அது செவத்துலாம் தெரியுது எந்த வாலில் மாட்டுறது, நல்லா இருக்குமா? இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹனிமூன் போடப்போ வாங்கினது, அப்போ வந்து இந்த கேப் வந்து ஹரி வாங்கி கொடுத்தாங்க, அந்தமானில் வாங்கி கொடுத்தாங்க. இந்த நிலா பொண்ணு பாருங்க, இந்த போட்டு போட்டு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான், நிலா பயந்து தான் இங்கே வச்சுப்பாங்க. நம்ம இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கிஃப்ட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க.
ஈடுவாங்கும்போது கொடுத்தாங்க, அது அப்படியே பல வருஷமாக கிடக்கு. கிளாஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஒயின் பாட்டில், ஒயின் பாட்டில்லேருந்து மேட் பண்ணியிருக்காங்க அவங்க, ரீசைக்கிள் பண்ணி. கிரேட் ஃபார் வாட்டர், ஒயின், ஜூஸ், ஐஸ் டீ, காக்டெயில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிவியோட பாக்ஸஸ்ஸு இங்கே இருக்கா, இங்கே இருங்க, பெரிய டிவியோட பாக்ஸ் அங்கே இருக்கு. அப்புறம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்போ ஒருத்தவங்க வந்து வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் இது நல்லா ஒர்க் ஆகும். என் ஃப்ரெண்டு வந்து இதில் வந்து தைப்பாங்க. அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்களா, அவங்க போகும்போது எங்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு. அதனால அப்படியே இருக்குது. இட் வில் ஒர்க்ஸ். இன்னும் அந்த ரூமில் போய் பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. லேடரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பழைய வீட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லி வாங்கணுமா, அதனால் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வாங்காமல் இருந்திருக்கலாம். வந்து இவ்வளோ பெரிய லேடர் தேவையே இல்லை நம்மளுக்கு. இல்லை அந்த வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மோடு வேணும், அந்த மோடு வேணும், ப்ரஷ் வேணும்னு வாங்குறீங்க, வேணுமா அது? அது வேண்டாம், அதனால தான் இங்கே எடுத்து வந்து வச்சுக்கேன். இது இந்த ரைஸ் குக்கர் ஒர்க் ஆகுது இல்லையா, அதுக்கு இன்னர் பார்ட் இல்லையோ, இல்லை இதுல எதனா இருக்கா பாரு, நம்ம இங்க இருந்து வரும்போது வெச்சிலாத்துறோம். இரு இரு நீலா, அங்க போ அங்க போ. நோ குடு குடு. ஐயோ பீச் டாய் போச்சுடா. நான் இங்க கோலமாவை காமிக்கலாம். இந்த கோலமாவை வந்து நாங்கள் மில்ஸ் வீடு வாங்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே யோசிச்ச வீடு வாங்கும்போது நாங்கள் வாங்கினோங்க இந்த ரெண்டு. அப்போ எனக்கு கோலம் போடுது, இப்போயும் கோலம் போட தெரியாது. அங்கே வந்து முதல்ல வீடு வாங்கினோடனே வந்து கோலம் போடணும்ல, ஹவுஸ் வார்மிங்க்கு கோலம் போடணும். ஆனால் எனக்கு கோலம் போட தெரியும், என்ன நோ பண்ணி கோலம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கோலத்துக்காக வாங்கினது இன்னும் அப்படியே இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நாங்கள் கோலமே போடுறது கிடையாது. இங்கே நிறைய பேர் கோலம்லாம் போடுவாங்க, நம்ம ஊர் மாதிரியே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுப்பாங்க. பட் நம்மளுக்கு தான் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால் வந்து பண்ணுறது இல்லை. நீலா அது பீச் டாய், அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. குடு இந்த ஹேண்ட்பேக்லாம் நான் எங்கே வைக்கிறதுனே தெரில. அங்கே வந்து ஒரு கிளாஸ்ட் இருக்கும் பழைய வீட்டில், அங்கே வச்சுருப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லாதனால வாங்குறதுதான். இதெல்லாம் நான் பல வருஷமா வச்சிருக்கேன். இது எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஒண்ணு தூக்கி போடு, இல்ல யாருக்காவது கொடு. யாருக்கு நான் கொடுக்க முடியும்? இந்த பேக் நல்ல பேக் தான், இதை வேணா நான் எடுத்துக்கிறேன். இது இதெல்லாமே நல்ல பேக் தான். நான் நீலா பேக் நல்ல பேக் தான். இது இங்க இருக்குதுனாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எப்போ வாங்கினோம் தெரியுமா? இருக்கதா தெரியுமா? எதுக்கு இதெல்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்கேன்? இப்போ கூட இன்னொரு பேக் வாங்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து அங்க இருந்தப்பயாச்சும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போவேன். இப்போ அங்க மேல மாட்டவும் இடம் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்கனைசேஷன்லாம் இந்த ரேக்ல இருக்குது. டெய்லி ஒன்று நான் எங்கே போனால் தானே யூஸ் பண்ணுறேன். என்ன டாய்ஸ் அப்பா, இதெல்லாம் பார்ட்டிக்காக வாங்கி அது டாய்ஸ் இல்லை தங்கம். ம், நான் தரேன், வெயிட் பண்ண. இந்த பழசெல்லாம் இதுங்களை வச்சுட்டு முடியலை. நீலாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு வேஸ் வாங்கி கொடுத்தாதான் வைக்கிறதுக்கு, வேஸ்ட வாங்கி கொடுக்கல, அதனால அப்படியே இருக்கு. அதனால வந்து என்னதான் சொல்லுவாங்க, நீ வந்து யூஸே பண்ண மாட்டேன். அந்த வேஸ்ட் பாத்தீங்கன்னாலே $30, $40 இருக்குமா, அதனால அரி வேண்டாம்.
அட்டை வாங்கிக்கலாம் அட்டை தடவை வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க, அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். இதே தான் நடக்கும். ரெண்டு ரேக் காலியா இருக்கு, இன்னும் ரெண்டு ரேக் காலியா இருக்கா? இதெல்லாம் என்ன பண்ண போறா? உள்ள இருக்கிறதே ஓபன் பண்ணு ஷோரூம். இது ஈஸி அக்சஸபிளா வைங்க. ஒரு புதையிலே தோணா மாதிரி இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு புதையில். இந்த ரூமுக்குள்ள ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். தேவடி மேல போயிட்டு கீ இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. ஆக்சுவலி இது இந்த ஸ்டோர் ரூம்லயும் நிறைய திங்ஸ் இருக்கு. இந்த பெட்ரூம் பக்கத்துலயே ஒரு ஸ்டோர் ரூம். என்ன இருக்கும்? லைட் போடுங்க. இவ்வளோ பெரிய புதையிலே இருக்கு. எதுக்கு? அழுக்காகாம இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டேங்க. நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு மட்டும் தான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சைடிஷ் மாதிரி பண்ணுவேன், இன்றைக்கி வந்து சைடிஷ் கூட பண்ணல. ரொம்ப டயர்டாக இருந்தது க்ளீன் பண்ணதே. சரி ஓகே, நீ சிம்பிளாக சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வெறும் சிக்கன் குழம்பு மட்டும் பண்ணிட்டேன். அப்படியே படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் செய்யவே ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நெய் இல்லைங்க, நெய் காசலான்னு சொல்லிட்டு பட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் காஸ்கோவில். அதுதான் வந்து காசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பட்டர் வாங்கி காசும் போது பார்த்தீங்கன்னா நெய் நிறைய வரா மாதிரி இருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இங்கே, அதனால எப்போவுமே நான் அந்த மாதிரி பட்டர் வாங்கி காசுவேன். நல்லாயிருக்கும் அது காஸ்கோவில் அன்சால்டட் பட்டர் வாங்கி தான் வந்து காசுவேன். இன்றைக்கும் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நெய் ரெடி ஆயிடுச்சுனாவே நம்ம வீட்டில் வந்து அந்த நெய் ஸ்மெல் இருக்கு பாருங்க, வீடு ஃபுல்லாக வருங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பால் வேலை தான் பண்ணுறாங்க, அதனால நெய் காசும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கூட நான் நெய்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இங்கேயும் நான் சாப்பிட்றதுக்காக இல்லை, இந்த ஸ்வீட் பண்ணும்போது பசங்களுக்கெலாம் கொடுக்கறதுக்கு, அதுக்கு தான் வந்து நான் நெய் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நெய் அந்தளவுக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் காசிட்டு கடைசியாக அந்த மாதிரி முருங்கை இலை வந்து போட்டு நான் வந்து இது பண்ணுவேன். அந்த முருங்கை இலை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிறிஸ்பியாக நல்லா இருக்குமா, அது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டயட்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் நான் வந்து எனக்கு எதாவது டெம்ப்டிங்காக இருந்தது சாப்பிட்றதுக்கு டயட்டில் இருக்கும்போதுனாலும் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா வந்து நான் அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தோன்னா ஒரு நாள் வந்து நிறைய சாப்பிட்ருவோம். அதனால் நம்மளுக்கு டெம்ப்டிங்காக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து அதை எடுத்து சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஸ்நாக்ஸ் கூட நான் அப்படி தான், நிறைய சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக சாப்பிடுவேன் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதுஷா பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணேன், அதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 1.5 கப் மைதா வந்து எடுத்துக்கிட்டேங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஃப்ரெஷ், அது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால். பால் பார்த்திங்கன்னா 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தேவைப்படும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா வந்து பாதுஷா வந்து நல்லா இருக்காது, அந்த சுகர் ஷிரப் பார்த்திங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப வந்து சாஃப்டாகவும் பிசைய வேணாம், அந்த மாதிரி தான் வந்து பிசையணும். அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் கொடுங்க. அந்த மாவுக்கு நல்லா ஊறிச்சுனாதான் வந்து நல்லாயிருக்கும். உடனே வந்து பாதுஷாக்கு வந்து உருட்ட வேணாம். இது மாதிரி பிரித்து பார்த்தா லேடாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து பாதுஷாவுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா உருட்டிட்டு அந்த ஷேப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டுடலாம், அப்போ தான் வந்து பாதுஷா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷேப்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை, ஒரு சில நேரத்தில் வந்து ஷேப் நல்லா வரும், ஒரு சில நேரத்தில் ஷேப் நல்லா வராது, பட் டேஸ்ட் வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிரப் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன், அதுலேயே 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சுகர் சிரப்லாம் பண்ணும்போது 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துப்பேங்க. அது கூடவே குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பாதுஷாவையும் நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வேகும், வெள்ளையும் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். பாதுஷா வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்லாம் டிப் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை ஹரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து பண்ணேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் சொன்னதுக்கு தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை சுற்றி கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.